அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று பிப்ரவரி 2ஆம் தேதி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது மாதம் 2ஆம் நாளில் காலையிலேயே கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்வது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியது. இந்த நாளுக்குரிய கிருபையை பெற்றுக்கொள்ளும்படி மற்றும் இந்த நாளில் ஆவியானவரோடு கூட நம்ம நடக்கும்படி நம்முடைய இருதயத்தை திறந்து ஆவியானவருடைய குரலை நம்ம கேட்போம். அவருடைய குரலை வசனத்தின் வழியாக நம்ம கேட்கலாம். ஏசையா தீர்க்கதரிசியின் புத்தகம் 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி செவியை கவனிக்க செய்கிறார். ஆமேன். அந்த வசனத்தின் பின்பாகத்தை நான் வாசித்தேன். காலைதோறு என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். ஆமேன். எப்போதுமே மனுஷர்கள் பேசும்போதும் சரி, யார் பேசினாலும் சரி, நம்ம கவனிக்கிறதில் தான் இருக்கு. சில நேரங்களில் நம்ம ஒருத்தர் கவனிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரம் கழித்து, சாரி என்ன சொன்னீங்க, நான் சரியாக கவனிக்காமல் இருக்கேன், இன்னொரு பார்த்துட்டு இருந்தீங்களே, பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஆனால் என் சிந்தை வேறு பக்கம் போயிடுச்சு, இன்னொரு முறை சொல்லியிருங்கன்னுப்பாங்க. எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, சிலர் இங்கே கவனிக்கிற மாதிரி இருக்கும், அவன் அவங்க காதுகள் வேறு எங்கேயோ இருக்கும். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற அருமையான ஒரு பாடம் என்னென்னா, இந்த வசனத்தில் காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்கும்படி அவர் செய்கிறார். நம்முடைய ரெண்டு செவியை நம்ம கவனித்து கேட்கணும்னு அவரே நம்ம வந்து கர்த்தருடைய பிள்ளைகளை கனெக்ட் பண்ணுகிறார், நம்ம வந்து உருவாக்குகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு நாள் ஆரம்ப ஊழியத்தில் நான் ஒரு முகாமுக்காக அதில் போய் கலந்து கொள்றதுக்காக போனேன். ரொம்ப களைப்பு. அதிகாலை போய் இறங்கினோன்னே ரொம்ப டயர்டாகிச்சு, படுத்துட்டேன். அப்போ தட்டி எழுப்பி ஆண்டவர் என்னை பைபிளை தரேன்றார். ஐயோ ஆண்டவர், இப்போ தான்ப்பா வந்து படுத்தேன், அதுக்குள்ளே நீங்கள் எழுப்புறீங்களேப்பான்னு. கொஞ்ச நேரம் திரும்ப தட்டி எழுப்புகிறார். ஒரு மனிதன் அறைக்குள்ளே வந்து நின்று என்னை தட்டுவது போல ஆண்டவர் வந்து தட்டி எழுப்புகிறார். உடனே என் உள்ளத்தில் ஆண்டவர் உணர்த்துகிற வார்த்தை, ஆபகுக் 2ஆம் அதிகாரத்தை வாசி அப்படின்ற ஒரு சத்தம் போல் என் காதில் கேட்டது பாருங்க. எனக்கு அப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸும் அதுக்கு முன்பு கிடையாது. எந்த வசனம்னு பார்த்தா, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த 2ஆம் அதிகாரம் 1, 2, 3ஆம் வசனத்து வந்தோடனே அங்கே நிறுத்து, அது திரும்ப வாசி என்று காலையிலேயே கர்த்தர் அதை பார்க்க சொன்னார், கவனிக்க சொன்னார், அந்த வசனத்தை விசுவாசிக்கவும் சொன்னார். எனக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? களைப்பெல்லாம் போய்விட்டது. அவ்வளோ இரவெல்லாம் சரியாக தூங்காமல் கிடந்து அலைந்து கொண்டு போனதெல்லாம் மறந்து விட்டது. அந்த வார்த்தை கிடைத்த உடனே ஆவியில் அவ்வளோ பெரிய உற்சாகம். இது நடந்து எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது, அது எத்தனையோ ஆண்டுகள் கடந்து போய்விட்டது. ஆனால் இன்றைக்கு நடந்தது போல் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அவர் தட்டி எழுப்பினார், அவர் தட்டி எழுப்பினார். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் கர்த்தரே உங்களை நடத்த போகிறார். சரியா? தைரியமா இருங்க, மனசை விட்டுறாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. இந்த கிருபை நாட்களில் ஒன்னே ஒன்று, அப்படி வசனத்தை பிடிச்சிக்கோங்க. இரண்டாவது, அவரை சார்ந்து கொள்ளுங்க. உங்கள் மூளை அறிவை தூக்கி தூரம் எறிஞ்சிருங்க, அவரே உங்களை நடத்துவார். ஜெபம் பண்ணிடுவோமா? எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, அப்பா, காலைதோறும் எங்களை எழுப்புங்க, கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நாங்கள் கேட்கும்படி எங்கள் செவியை கவனிக்கும்படி செய்யுங்க. அப்பா, நாங்கள் ஆண்டவரே கவனிக்காமல் விட்டுறோம் சில நேரங்களில். உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை கவனிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. கேட்டதை ஃபேமிலியில் ஷேர் பண்ணி எங்கள் குடும்பம் ஒரு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் மாறட்டும். அப்பா, இப்போ யாரெல்லாம் என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறாங்களோ அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களுடைய பிள்ளைகளை நீர் உயர்த்தி கனப்படுத்தி பெருமைப்படுத்தும். ஜபத்தை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you. பிரியமானவர்களே, மீண்டும் சந்திக்கலாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம்.
தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299954636. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.